ஹாய் ஹலோ மக்கா, வெல்கம் பேக் வித் ரைடு வித் பிரதீப். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்? கன்னியாகுமரிக்கு பெஸ்ட் டூரிஸ்ட் பிளேஸ் பழனி பிளேஸ் தான் பார்க்க போறோம். ஸோ நம்ம கிட்ட பாத்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம்ல நிறைய கேட்டிருந்தீங்க, அப்புறம் கன்னியாகுமரியில இருக்க பெஸ்ட் டூரிஸ்ட் பிளேஸ் சொல்லுங்க, கேரள சைட்ல இருந்து கேட்டிருக்கீங்க. ஸோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் கன்னியாகுமரி சுற்றி பார்க்க போறீங்கன்னா மறக்காம இதை அவங்க அனுப்பிடுங்க, இல்லைன்னா பிளேஸ் லிஸ்ட் சேவ் பண்ணிடுங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு யாராச்சும் புதுசா வந்து பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூட சைடு ஆள் கொடுங்க, அது மட்டும் இல்லாமல் லைக் பண்ணுங்க. ஏன்னா உங்க ஒரு லைக் தான் நம்ம அடுத்தடுத்து வீடியோ போடுறது ரொம்ப ரொம்ப மோசமான ஆகும். மட்டும் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணுங்க. கன்னியாகுமரி பொறுத்த கன்னியாகுமரி பீச் எவ்வளவு முக்கியமோ அதே மாதிரி கன்னியாகுமரியில காந்தி மண்டபம் இருக்கு. ஸோ காந்தி மண்டபம் நீங்க பாக்கலாம். காந்தி தாத்தாவோட பாத்தீங்கன்னா நிறைய நினைவு மண்டபம் மாதிரி தான் வச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா திருவிழா சிலை இருக்கு. திருவிழா சிலை ஒரு அட்வென்ச்சர் ட்ரிப் மாதிரி தான் இருக்கு. ஸோ அது போட்டிங் போயிட்டு நீங்க திருவிழா சிலை பார்க்கறது ரொம்ப சூப்பரா இருக்கும். அது மட்டும் பாத்தீங்கன்னா ஒரு ஹிந்து கோவில் அங்க இருக்கு, சூப்பரான ஒரு வியூ பாயிண்ட் பார்க்க முடியும். அது மட்டும் இல்லாம சூரிய உதயம் பாத்தீங்கன்னா கன்னியாகுமரியில உங்களால பார்க்க முடியும். ஸோ மறக்காம கண்டிப்பா விசிட் பண்ணிக்கலாம் கன்னியாகுமரி பீச். ஸோ ஒரு நாள் அரை நாள் இங்க பாத்தீங்கன்னா கன்னியாகுமரி பீச் அப்படியே எங்களுக்கு போயிடும். அப்புறம் பாத்தீங்கன்னா பத்மநாபபுரம் பேலஸ். இப்போ கன்னியாகுமரியிலுமே இந்த பத்மநாபபுரம் பேலஸ் பாத்தீங்கன்னா 35 கிலோமீட்டர்ல இருக்கு. கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான பிளேஸ் இல்லாம் அது வர பாத்தீங்கன்னா அந்த பண்டைய காலத்தில் யூஸ் பண்ண ஒரு பேலஸ் தான் இது. அங்க என்னெல்லாம் இருக்குன்னா பண்டைய காலத்தில் யூஸ் பண்ண பொருட்கள் எல்லாம் சூப்பரா உங்களுக்கு பார்க்க முடியும். உங்களுக்கு வந்து வியூ நல்லா இருக்கும். நீங்க டீசல்ல கேமரா கொண்டு போனீங்க, பேமெண்ட் பண்ணி நீங்க வந்து உள்ள கொண்டு போயிருக்கும். மறக்கணும் ஸ்பெண்ட் இருக்க. அடுத்து பாத்தீங்கன்னா வட்டக்கோட்டை பார்த்து, இது வந்து கன்னியாகுமரியில இருந்து 6.6 கிலோமீட்டர்ல இருக்கு. ஸோ பண்டைய காலத்துல வந்து ஒரு 15 ஆழமாக இந்த வட்டக்கோட்டை பார்த்து யூஸ் பண்ணாங்க. ஸோ இது ஃபுல் வீடியோ வந்து எங்க பயோல இருக்கு, லிங்க்ல இருக்கு. ஸோ வந்துட்டு நீங்க வந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா சோலோ சிங்கிளாக யாரும் போகாதீங்க, ஏன்னா நிறைய ஃபேமிலியா மட்டும் போற மாதிரி பாருங்க. ஏன்னா நிறைய லவ்வர்ஸ் எல்லாம் அங்கே இருக்கனால உங்களுக்கு சோலோ போனீங்கன்னா ரொம்ப வெறுப்பாகும். அது என்னன்னா அங்க நல்ல ஒரு வியூ பாயிண்ட் இருக்கு, பக்கத்துல இருக்க ஒரு கடல் கடல் சார்ந்த இடங்கள் எல்லாம் நல்ல ஒரு வியூ பாயிண்ட் நம்ம பார்க்க முடியும். அடுத்து பாத்தீங்கன்னா தனிமலையான் டெம்பிள் சொல்லிட்டு ஒரு டெம்பிள். இது வந்து பண்டைய காலத்துல இருந்து ஒரு கன்னியாகுமரியில இருந்து ஃபேமஸ் ஒரு ஹிந்து டெம்பிள். இந்த டெம்பிள் பாத்தீங்கன்னா கன்னியாகுமரியில இருந்து ஒரு 14 கிலோமீட்டர்ல தொலைவில் இருக்கு. உங்களுக்கு இது என்ன சண்டை பாத்தீங்கன்னா அவங்க வந்துட்டு சூப்பரா வந்துட்டு எல்லா சண்டையுமே ரொம்ப வழிபாடுகள் நடக்க ஒரு பிளேஸ். ஸோ கண்டிப்பா விசிட் பண்ணி பாருங்க. அப்புறம் பாத்தீங்கன்னா மார்த்தோட்டி பாலம், இது வந்து நம்ம கன்னியாகுமரியில இருந்து அந்த மார்த்தூர் தொட்டி பாலத்துக்கு வரைக்கும் 47 கிலோமீட்டர்ல இருக்கு. பண்டைய காலத்துல யூஸ் பண்ண ஒரு தொட்டி பாலம், அது ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துல வந்து தண்ணி கொண்டு போறதுக்கும் சூப்பரா பாக்குறதுக்கும் போட்டோ ஷூட் பண்றதுக்கு ஒரு சூப்பரான பிளேஸ் தான் அந்த மார்த்தூர் தொட்டி பாலம். அதை பாத்தீங்கன்னா திருப்பரப்பு அருவி, இந்த திருப்பரப்பு அருவி பாத்தீங்கன்னா 54 கிலோமீட்டர்ல இருக்கு. ஸோ இந்த திருப்பரப்பு அருவி பாத்தீங்கன்னா ஒன் ஆஃப் த பெஸ்ட் பிளேஸ் சொல்லுவேன். ஏன்னா நீங்க தண்ணி அதாவது மழை இருக்க டைம்ல எல்லாம் போனீங்கன்னா ஒரு ஏப்ரல் மே ஜூன்ல எல்லாம் போனீங்கன்னா இங்க தண்ணி ரொம்ப அதிகமா இருக்கும். ஸோ உங்களுக்கு சூப்பர் வந்துட்டு தண்ணியில வந்து குளிச்சுட்டு என்ஜாய் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல் ஃபேமிலி போனீங்கன்னா உங்களுக்கு தனி கார்டன் எல்லாம் இருக்கு. ஸோ அதுல வந்து சில்ட்ரன் பிளே கார்டன் எல்லாம் இருக்கு. ஸோ அந்த வந்து உங்களுக்கு என்ஜாய் பண்ண முடியும். போட்டிங் வசதி இருக்கு, ஒன் ஆஃப் த பெஸ்ட் பிளேஸ் எல்லாம். ஸோ கண்டிப்பா விசிட் பண்ணி பாருங்க திருப்பரை வாட்டர் ஃபால்ஸ். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சித்தரல் ஜெயிட் டெம்பிள் சொல்லுவாங்க. இது வந்து பண்டைய காலத்துல யூஸ் பண்ண ஒரு 2 மதங்கள் சேர்ந்து வழிபட்ட ஒரு பிளேஸ் தான். கிட்டத்தட்ட சமண மதம் ஹிந்து மதம் சேர்ந்து வழிபட்ட ஒரு பிளேஸ். இன்னைக்கு பாத்தீங்கன்னா தொல்லியல் ஆய்வு இருக்க பிளேஸ். நீங்க கேமரா கொண்டு போனா நீங்க வந்துட்டு அலர்ட் பண்ண மாட்டாங்க. இங்க வந்து பாத்தீங்கன்னா இப்போ ரீசன்ட் டைம்ல ஹிந்து டெம்பிள் மாதிரி தான் இருக்கு. ஆனா உங்களுக்கு நிறைய சிற்பங்களும் அது மட்டும் இல்லாம நிறைய வந்து பாத்தீங்கன்னா கல்வெட்டுகள் அங்க காணப்படும். நமக்கு சூப்பரா வந்துட்டு சூப்பரா போட்டோ எடுக்கிறது ஒரு சூப்பரான பிளேஸ் இதெல்லாம். இது என்ன வீடியோ நம்ம பயோல இருக்கு, மறக்காம லிங்க்ல இருக்கு யூடியூப்ல, மறக்காம வந்து பார்த்து விசிட் பண்ணி பார்த்து சூப்பரா என்ஜாய் பண்ணி பண்ணுங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா பேச்சிப்பாறை டேமு. இது வந்து இப்போ நம்ம இந்த வீடியோ எடுக்க டைம்ல பாத்தீங்கன்னா தண்ணி ரொம்ப கம்மியா தான் இருந்து, பட் இருந்தாலும் உங்களுக்கு ஒரு ஈவினிங் டைம்ல ஒரு சினிமா ஜஸ்ட் டைம் பாஸ் ஃப்ரெண்ட் ஆஃப் ஃபேமிலியா உங்களுக்கு வெளியே போய் பார்க்கலாம். இந்த பேச்சிப்பாறை டேம் வந்து பாத்தீங்கன்னா கன்னியாகுமரியில இருந்து 59 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கு. ஸோ கொஞ்சம் விசிட் பண்ணி பார்க்கலாம், கண்டிப்பா வந்துட்டு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். அப்போ பாத்தீங்கன்னா முட்டம் பீச். ஸோ இது வந்து எல்லாமே பக்கத்து பக்கத்துல இருக்குது. கன்னியாகுமரியில கிட்ட பாத்தீங்கன்னா 33 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கு. இதனோட அழகுங்கிறது பாத்தீங்கன்னா இங்க நிறைய பாறைகள் இருக்கும். இந்த தண்ணி வந்து பாறையில அடிச்சு வந்துட்டு அப்படி யாரும் ஒரு வியூ பாயிண்ட், உங்களுக்கு ஜாலியா குளிக்கவும் முடியும். பட் ரொம்ப டேஞ்சரான பிளேஸ். ரீசெண்ட் டைம்ல டெத் வேற நடந்த மாதிரி அங்க கொடுத்துருந்தாங்க. ஸோ கொஞ்சம் வந்தீங்கன்னா ஒரு குழந்தைகள் எல்லாம் கொண்டு வந்தீங்கன்னா கொஞ்சம் கேர்ஃபுல்லா கொண்டு போங்க. அப்புறம் பாத்தீங்கன்னா லம்மோர் பீச் லாஸ்டா சொல்லுவாரு. இந்த லம்மோர் பீச் பாத்தீங்கன்னா இப்ப ரீசெண்ட் டைம்ல 2023 பழம்பெயர் ஒரு சின்ன பீச் மாதிரி கிட்டத்தட்ட ஒரு ஹிடன் பீச் மாதிரி இருக்கு. ஆனா லோக்கல் உங்களுக்கு தெரிஞ்சாலுமே தெரிய வெளியிருக்கவங்களுக்கு பெருசா தெரியாது. ஒன் ஆஃப் த எனக்கு பிடிச்ச பெஸ்ட் பீச் சொல்லலாம். ஏன்னா இங்க பாத்தீங்கன்னா வரும்போது சூப்பரா வந்துட்டு ஒரு என்ன இல்லை வெளிநாட்டுல எப்படிங்கோ கடல் அலைகள் கம்மி இருக்குமோ அதே மாதிரி இருக்கு. அப்புறம் வந்து கடல் தண்ணி வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே ப்ளூ கலர்ல ரொம்ப சூப்பரா இருக்கும் பாக்குறதுக்கு. இது வந்து பாத்தீங்கன்னா கன்னியாகுமரியில இருந்து 27 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கு. ஸோ இதனோட வீடியோவும் நம்ம யூடியூப்ல இருக்கு. ஸோ மறக்காம யாராச்சும் வந்து பாத்தீங்கன்னா விசிட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் பாத்தீங்கன்னா கன்னியாகுமரியில இருக்க பெஸ்ட் டூரிஸ்ட் பிளேஸ் எல்லாம். இதெல்லாம் வந்துட்டு எந்த இது ப்ராப்ளம் கிடையாது, நீங்க வந்து டைரக்டாவே போகலாம். பட் சம்டைம்ஸ் ஏதாச்சும் பிரச்சனை வருமா வராதுன்னு சொல்லி கேட்டீங்கன்னா சுத்தமா வராது. ஏன்னா இது வந்து எல்லாமே கவர்மெண்ட்ல இருக்க ஒரு பிளேஸ்.
உங்களுக்கு வந்து எந்த பிரச்சனையும் இல்ல. பட் இது என்னன்னா கன்னியாகுமரி இனி ஹிடன் பிரைஸ் எல்லாம் இருக்கு, அதாவது உலக்கருவி பாத்தீங்கன்னா ஹிடன் பிரைஸ் மாதிரி தான் இருக்கு. இது வந்து என்னன்னா நீங்க வந்துட்டு ப்ராப்பரான கைடுக்கு கொண்டு போகலன்னா உங்களுக்கு பிரச்சனை வந்துடும். அப்புறம் பள்ளி சீனன் ஒரு பிரைஸ் இருக்கு ஹிடன் பிரைஸ், இது வந்து யூடியூப்ல போட்டிருக்கேன். ஸோ இதெல்லாம் லோக்கல் இருக்கவங்களை பாத்தீங்கன்னா ரொம்ப வந்துட்டு தொல்லை பண்ணுவாங்க. ஸோ நீங்க நான் சின்ன பிளேஸ் நீங்க விசிட் பண்ணி பாக்குறீங்கன்னா மறக்கலாம், சூப்பரா உங்களை எக்ஸ்பீரியன்ஸ் கன்னியாகுமரியில. ஸோ உங்களுக்கு வந்து இந்த வீடியோ இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காம மறுபடி சொல்றேன், மறக்காம லைக்கை போட்டுருங்க. மீண்டும் நல்ல ரீதியில் சந்திக்கும் வரை வாழ்க வளமுடன்.